நிமிஷம் லேட்டா போறதுன்னு ஆயிட்டா 3 மணி நேரம் லேட்டா போகலாம் என்று சொல்லியிருக்கிறார் ஷேக்ஸ்பியர். நேரத்தை எப்படி திட்டமிடுவது என்பதை நமக்கு எடுத்து சொல்ல வருகிறார் உஷா ராமகிருஷ்ணன். வணக்கம் நேயர்களே. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பற்றி நேற்று பேசினோம். அதுக்கப்புறம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னு இன்னும் கொஞ்சம் ரொம்ப மன அழுத்தத்தோடு உட்கார்ந்துருந்தீங்களா? இல்லாட்டி ஆஹா, நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும் இந்த விஷயத்த அப்படின்ற ஒரு தெம்போடு இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இன்றைக்கி அதை பற்றி பேசலாம். இப்போது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுக்கும்போது பெரிய பெரிய சிந்தனையாளர்கள்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் இதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 4 கட்டத்துக்குள்ளே அதை போட்டு இது எதை எப்படி செஞ்சால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற தியரியெலாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமானது ஆனால் அவசரம் இல்லாதது, ரொம்ப அவசரமான விஷயம் ஆனால் அவ்வளவு முக்கியம் இல்லாதது, முக்கியமும் இல்லை அவசியமும் இல்லை ஆனால் செஞ்சுத்தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வரக்கூடிய சில விஷயங்கள், ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசரம் அதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி பாகுபடுத்திக்கிட்டு எதை எங்கே போட்டால் நாம் செய்ய முடியும் அப்படின்லாம் இதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நம்ம தினசரி வாழ்க்கையில் இந்த மாதிரி கான்செப்ட் பற்றிலாம் நாம் ரொம்ப கவலைப்பட வேணாம். என்ன செய்யலான்னா, ஒரு சின்ன விஷயத்தை நாம் ரொம்ப அழகாக புரிஞ்சிக்க முடியும். எப்படின்னா, இப்போ ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்கு இல்லையா, அது நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபிஷ் டேங்க்கில் சில விஷயங்களை நாம் அதுக்குள்ளே போடணும். இப்போ என்னென்னா, கொஞ்சம் சிறிய கற்கள் இருக்குது, கூழாங்கற்கள் இருக்குது, மணல் இருக்குது, ஒரு குவளை நிறைய தண்ணி இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த டேங்க்குக்குள்ளே நாம் போடணும். அப்போ என்ன செய்யணும்னா, அப்போ ஃபஸ்ட்டு நாம் அந்த குவளையில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக அதில் ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே 3/4 அந்த டேங்க்கை நிரம்பிடும். இதுக்கு பிறகு நீங்கள் அந்த அந்த கற்களையோ இல்லை அதை விட சிறிய கூழாங்கற்களையோ போட ட்ரை பண்ணிங்கன்னா உடனே தண்ணியெல்லாம் வெளியில் சிந்தி நிரம்பி வழிஞ்சி வெளியில் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு மேலே நீங்கள் வந்து பாக்கி கற்களையோ மணலையோ அதுக்குள்ளே போட்டு நிரப்ப முடியாது. இப்போது அது எல்லாத்தையும் மறந்துடுங்க, அதை எடுத்துருங்க. இப்போ காலியான ஃபிஷ் டேங்க் நம்ம கையில் இருக்குது. இதில் முதல்ல அந்த பாறாங்கற்கள், சின்ன கற்கள் இருக்கு இல்லையா, அதை முதல்ல நீங்கள் போட்டுருங்க. போடும்போது அது அப்படியே அடியில் போய் செட்டில் ஆகிடும் அந்த டேங்க்கில். அதற்கு பிறகு அந்த சிறிய கூழாங்கற்களை அதை ஃபுல்லாக நாம் நிரப்பினோன்னா அது போய் அந்த சின்ன 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 கேப் இருக்கும், அந்த இடைவெளி இருக்கும் அந்த கற்களுக்கு நடுவில், அந்த கூழாங்கல் அதை விட சின்னதாக இருக்கிறதுனால அது போய் அந்த இடைவெளி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிவிடும். இதுக்கு பிறகு நீங்கள் அந்த மணலை ஃபுல்லாக தூவினீங்கன்னா அந்த மணல் அதை விட சிறியதாக இருக்கிறதுனால அது இன்னும் சின்ன சின்ன இடைவெளி எல்லாத்தையும் நிரப்பி கீழே வந்து ஒன்றுமே கேப்பே இல்லாத அளவுக்கு ஃபில்லாகி இவ்வளோ தூரம் வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றினீங்கன்னா, அட என்னடா இதுக்கு முன்னாடி இடம் இல்லாமல் இருந்த ஃபிஷ் டேங்க்கில் இப்போ எப்படி எல்லாம் ஃபிட் ஆச்சுன்னு நாம் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த டேங்க்குக்குள்ளே எல்லாம் போய் உட்காந்துக்கும். நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதே மாதிரி கொண்டு வரலாம். எப்படின்னா, இப்போ நம்மளுக்குள்ளே 24 மணி நேரம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த 24 மணி நேரத்தை நாம் எப்படி ஃபில்லப் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய டைம் மேனேஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ முதல்ல காலையில் தூங்கி எக்கச்சக்கமாக டைமை வேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு டிவியில் பொழுதுபோக்கில் சும்மா உட்காரதில், அக்கம் பக்கத்தில் பேசுகிறதில், ஃபோனில் பேசுகிறதில், இது மாதிரியான விஷயங்களெல்லாம் போட்டு நிரப்பிட்டோம்னா இதற்கப்புறம் முக்கியமான விஷயங்களை நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது டைம் கிடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேலைக்கு போகிறவர் வந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்ப்போம். அவருக்கு ஏன் அது முடியலன்னா, அதுக்கு அதை ஃபிட் பண்ணுறதுக்கு அவருக்கு சரியான இடம் கிடைக்கல. அதுக்கு ஒரு மாணவர் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து போய் டெய்லி ஒரு பாடத்தெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் நிறைய உலக அறிவை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஏதாவது படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதை ஃபிட் பண்ண முடியலன்னு நினைப்பார். இப்போ ஏன் அதை ஃபிட் பண்ண முடியலன்னா, 24 மணி நேரத்தில் நமக்கு இடம் இல்லை. அப்போது நாம் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு முதல்ல நாம் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயம் என்னவாக இருக்கலான்னா, முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு ஸ்லாட் போட்டுடணும். இது கட்டாயம் செஞ்சாகணும் அப்படின்ற ஸ்லாட்டில் அதெல்லாம் வந்துடுச்சுன்னா அப்புறம் நாம் இந்த இடைவெளி இருக்குது பாருங்கள், அதில் நாம் அதை விட கம்மியாக முக்கியமானது அனாவசியமானது அதெல்லாம் இடம் கிடைச்சா ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இப்போது உதாரணத்துக்கு, எனக்கு வாக் போகிறதுக்கு டைம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லைன்னு சொல்கிறோன்னா, காலையில் 5:30 to 6 இல்லை 5:00 to 6 இல்லை 6:00 to 7 உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் ஸ்லாட்டை போட்டு, என்ன ஆனாலும் சரி அந்த நேரம் எனக்கு எக்ஸசைஸுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லாட்டில் தூக்கி அதை போட்டுருங்க. அது ஆச்சா, ஒரு மாணவராக எனக்கு வந்து திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு டைம் வேணுமா, சேரணும் கிளாஸில் சேரணும் தான் நினச்சிக்கிறேன், ஒரு ஜெர்மன் கிளாஸ் சேரணும், அதுக்கப்புறம் கிட்டார் போகணும், இல்லாட்டி எனக்கு பேஸ்கெட் பாலை திருப்பி கண்டினியூ பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், எங்கெங்கே டைம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஈவினிங் 4 to 5 ஸ்போர்ட்ஸ்,
வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 6:30 to 7:30 பியானோ கிளாஸ் இல்லாட்டி நான் என்னோடய லாங்குவேஜ் கிளாஸ் வீக்கெண்டில் காலையில் தூங்கி அப்படியே போய் அப்படியே டைம் இல்லாமல் போயிடும். வீக்கெண்டுனும் போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆன விஷயங்களுக்கெல்லாம் நாம் அதை போட்டுக்கணும். சனி ஞாயிறில் வந்து ஈவினிங் 2 hours சாலிடாக எனக்கு மியூசிக்கு தேவை, இல்லை 3 மணி நேரம் நான் போய் நல்லா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் முடிச்சுட்டு யோகா கிளாஸ் போய்ட்டு அந்த மாதிரி ஒரு 2-3 பிளான் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஸ்லாட்டில் தூக்கி அதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா சின்ன சின்ன கேப்பில் வந்து நாம் டிவி பார்க்குறது, டெக்ஸ்ட் அனுப்புறது, இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் உட்கார், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நாம் போட்டு நிரப்பிட்டோன்னா, ஏன்னா இந்த நிரப்புகிற விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், அதுக்கு எப்படி இடம் கிடச்சிடும் உள்ளுக்குள்ளே. அதனால் முக்கியமானதை ஃபஸ்ட்டு சில ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன ஆனாலும் சரி அதை செஞ்சே முடிக்கணும்னு செஞ்சு பாருங்களேன். அப்போ அது தர அந்த சக்ஸஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஒரு வெற்றி உணர்ச்சியிலேயே நாம் பாக்கி எல்லாத்தையும் ரொம்ப அழகாக செய்ய முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நீங்கள் இன்னைக்கு இப்போ அடுத்த நிமிஷத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன தெரியுமா, அழகாக மகிழ்ச்சியாக டைமை நிர்வாகம் பண்ணுங்கள். அதை ஒரு ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு நாம் இதை போட்டு அதை முடிச்சின்னு பண்ணாதீங்க. அழகான வாழ்க்கை இல்லையா, இன்றைக்கி போனால் திருப்பி வராதுன்னு நேற்று பேசினோம், வேறு எது போனாலும் வரோன்ட்டு. அந்த அழகான இன்றைய பொழுதை நல்ல மகிழ்ச்சியோடு உற்சாகமாக பண்ண ஆரம்பித்தாலே இந்த டைம்ன்றதை வந்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு அங்கமாக ஆக்கிக்க முடியும். இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திருப்பி நாளைக்கு இன்னும் புதிய யுத்திகளை பார்க்குறது எப்படின்னு நம்ம சந்திக்கலாம். வணக்கம். மீண்டும் இதே போல் சுவாரஸ்யமான பல பகுதிகளுடன் சத்தியம் புதுப்பொழுது நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.